السلام عليكم ورحمة الله وبركاته. உலக விடயங்களாலே அல்லது மாற்று விடயங்களால்
நண்பர்களை பார்த்து பார்த்து இவனை அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாக்கிவிட அல்லாட தண்டனைக்கு ஆக்கிவிடுவதற்கான குறிக்கோளை செய்தான் போராடுவான். இந்த போராட்டத்தில் அதிகமான அல்லாவை அறியாதவன், அல்லாட மார்க்கத்தை தெரியாதவன், அல்லாட சட்டங்களை விளங்காதவன் பின்பற்றாத அனைத்து கூட்டம் சிக்கிப்படுவது என்ற அதிகமான உலகத்தின் வாழ்க்கையின் மனிதனுடைய நிலையிலே சைத்தானுடைய பங்காலே அவனை கெடுக்கிறதுக்காக சைத்தான் தன்னை அமைத்துக் கொண்டார். இதைத்தான் அவர்கள் ஆளவை தெளிவாக சொன்னார். அதிகமானவனை பின்பற்றுவை என்றால் உன்னை அல்லாத பாதையிலிருந்து கெடுத்துவிடும். நாங்கள் செஞ்சதாக மக்கள் பலத்துவதற்குமாக மக்கள் எல்லாரும் செய்கிறார்களே என்ற காரணங்களை சுமந்து கொண்டு எங்களே அந்த செயலுக்கு சாட்டாகி கொள்வோமே, ஆளாகி கொள்வோமே, இதுதான் எங்களை அல்லாவின் பாதையில் தூரமாக்கக்கூடிய நாங்கள் எடுக்கும் நடவடிக்கை. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவருடைய மாற்றம் என்றது ஏழு வானத்திலே இறக்கப்பட்ட அல் குர்ஆனுடைய வசனங்கள் உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படி காட்டியுள்ளதான அதைத்தான் அவர் இஸ்லாமிய மாற்றமாக கருதுவோம். அதிலே ரசூலோட வழி காட்டிக்கு போனாக அமையுமே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய சட்டத்திற்கு போனாக அதையுமே நிச்சயமாக அல்லாஹ்வின் கோபத்துக்கு உள்ளதாகவே நடந்தே தீரும் என்றதை தெரிஞ்சுக்கோ. நாங்களும் பலத்தமாக செஞ்சதுக்கோ மக்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்சதுக்கோ எங்களுடைய செயலை எல்லாம் மன்னிச்சுட மாட்டார். மாறாக அந்த தண்டனைக்கு நாங்களும் பங்கு உள்ளதாகவே ஆகுவோம். அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்லிவிட்டால் நீ பூமிலைக்கு அதிகமான மக்களை பின்பற்றுவி என்றால் அல்லாத பாதைகளை கெடுத்துவிடும் என்பதை தெரிவி தெரிவி நாங்கள் பூமிலைக்கு அதிகமானவர்களை பின்பற்றதும் மக்கள் செய்தாமல் என்று சாட்சி சொல்வதும் சமூகத்துடைய நிலை என்று சொல்வதும் காலத்துடைய ஏறவன் சொல்வதும் அனைத்துமே அல்லாத பாதைக்கு கெடுக்கிறதுக்குள்ள வழிகளை நாங்கள் தோண்டி எடுப்போம். தவிர அல்லாவுக்கு முன்னாலே என்னுடைய தவறான பாதையோ மார்க்கத்தை எடுக்க வேண்டும் என்று குறிக்கோளுடைய ஆணும் கெட்ட நபர்களும் உள்ளதாக தான் சமூகம் என்று சிறப்பான நீங்களும் சிறப்பான உம்மத்தா இருக்கிறது. மக்கள் அன்பாலே தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதுல காரணம் ஏன் சிறப்பான மக்களாக அல்லாஹ்வு தஆலா அடைஞ்சது? மனித சமூகத்தாலே தேர்ந்தெடுத்த சிறப்பான கூட்டமா சஹாபாக்கள் ஆகின காரணத்தை அல்லாஹ் அந்த தொடர் ஆயத்தில் சொல்வான். அல்லாஹ் தடுத்த விடயத்திலே தடுக்கிறான். இடத்திலே அல்லாடை செய்கிறான். இந்த பண்பை சுமந்தவன் தான் மனித சமூகத்திலே சிறப்பானவனாக வகிக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு சஹாபாக்கள் என்னுடைய இஸ்லாமிய ஜனாதா புடுவதென்றதும் குழந்தை பெற்று வாழ்வென்றதும் திருமணங்கள் நடக்குவதென்றதும் மனித சமூகத்த வாழ்க்கையின் நிகழ்வுகள் அந்த அத்த நிகழ்வுகளை
எவ்வாறு நாங்கள் மனித செல்வமா வாழ்வோமே, எங்களுக்கு முன்னால தலைவராக வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார், செஞ்சு காட்டினார், வழிமுறைக்கு காட்டினார். அதுல சில விளக்கங்களை எங்களுக்கு, சில விடயங்களை எங்களுக்கு ஒழுக்கமாக்கி வணக்கமாக்கி மார்க்கமாக்கி சட்டப்படியாக எடுத்து காட்டினார். அந்த மார்க்க ஒழுக்கங்களையும் வணக்கங்களையும் அந்த நபியின் அடிச்சோட்டை செஞ்சு விட்டோம் என்றால் காரியங்களுக்கு நன்மையாகிவிடும் அல்லவா தண்டனைக்கு நீ ஆளாகிவிடும் என்பதை சந்தேகப்பட வேண்டும். அது குழந்தை பெத்தலி அல்வா, குழந்தை பெத்தலி என்பதாக இருக்கட்டும், அல்லது மையப்பிழந்த வீட்டின் ஜனாதாரி என்பதாக இருக்கட்டும், அல்லது திருமண வாழ்க்கை விடயங்களாக இருக்கட்டும், மனிதன வாழ்க்கையில நடத்தும் விடை இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவனை காட்டாமல் போகவில்லை. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிட தலைவராக எங்களை வழி காட்ட எடுத்துக் கொள்வோம் என்றால் அவர் காட்டின அத்தனை வழி காட்டிலே நாங்கள் எங்களை நடத்திக் கொள்வது எங்களை கடமை. எப்ப நாங்கள் எங்களிடம் தலைவராக எடுத்துக் கொள்வோம் என்றால் அவருடைய அடிச்சோடை பின்பற்றதை எங்களுக்கு கடமையாக்கி கொண்டோம் என்றால் இல்ல உங்களோட சேர்ந்து போக வேண்டும், மக்கள் நடையில் எங்களுடைய மதிப்புகள் அடைய வேண்டும், நாங்கள் புகழ்ந்துபட வேண்டும், எங்களுக்கு நல்ல பட்ட வேண்டும் என்றுதான் குறிக்கோள் அளிக்கும் என்றால் உன் நபியை நீ பின்பற்ற முடியாது, அந்த பாதையை நீ வாழ முடியாது, ஊர் நாசமாகினால் நீ நாசமாகிவிடும், விதத்திற்கு ஆளாகினால் நீ விதத்திற்கு ஆளாகிவிடும், சிறுக்கு ஆளாகினால் நீ நாங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னாலே ஏற்றுக்கொள்வதா இல்லை என்றால் சோதிப்பான். அல்லாஹ்வுக்காக ஒரு மார்க்கம், கத்தம் பந்தங்களுக்காக ஒரு மார்க்கம், தோழருக்காக ஒரு மார்க்கம், மனித சமூகத்துக்காக ஒரு மார்க்கம் என்றெல்லாம் புரிச்சு காட்டவில்லை. மார்க்கம் அல்லாஹ்வின் மார்க்கம் என்ன தீனை இந்த வகையில் இஸ்லாம் நிச்சயமாக மார்க்கம் என்றது அந்த குர்ஆன் சட்டங்களுக்கும் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைக்கும் கீழ்ப்படியது தான் என் மார்க்கம். நாங்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களுடைய நன்மைகளையான பாதைகளையே செயற்பட்டு என் கபிரிலையும் அந்த கூறி எனக்கு தாக பாக்கியசாலியாக ஆகி கியாமத்திலே பல்லாக்கு முன்னாலே அந்த அடிமையாக நினைத்து வாழ்வதற்காகவே இந்த வாழ்க்கைக்கு காரணமாக வேண்டும் தவிர நாங்கள் வாழ்வோம் ஊரங்கை புகழ்ந்து வர என் பெயர் வளர்ந்துபட என்னே நல்ல மதிப்பு கொடுத்துப்படன்றது வாழ்வு என்றால் நரகத்திட கட்டையாகத்தான் நீ மாறிவிடும் தவிர கபரின் தண்டனைக்குத்தான் நீ ஆளாகிவிடும் தவிர உன்னுடைய உழைச்ச ஒவ்வொரு சதங்களும் ஒவ்வொரு நேரங்களும் ஒவ்வொரு அமல்களும் ஒவ்வொரு செயலும் உனக்காக நீ ஒரு வேதனையான தண்டனையாக அமைத்துக் கொள்வதென்றதை உன்ற சதங்கள் உன்ற நிமிடங்கள் உன்ற முயற்சிகள் உன்ற வாழ்க்கை ஒவ்வொரு விடயங்கள் உன்னை நகரத்துக்கு போடுறதுக்கு காரணமாக ஆசைப்படுறியா? இது அல்லாஹ்வுக்கு முன்னால் உனக்கு அதுக்கு சிறப்பையும் பண்புகளை தந்து உனக்கு அல்லாஹ் ரஹ்மத்துல அடைந்த சுவர்க்க வாசியாக நீ ஆசைப்படுறியா என்பது நீ முடியும். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் தன்னை அதனை இயற்கை நிரூபிக்க அவருடைய கடமை. மத்தவர்களை அதில் பங்கு கொடுக்க முடியாது. என்னுடைய நண்பர் செஞ்சதாகவோ மார்க்க சட்டத்தில் வேறுபாடு அடையாளி மார்க்க சட்டத்தில் கீழ்ப்படுத்திவிட்டான் நான் அவனுடைய தோழர் நான் அதனுடைய பங்கு கொடுப்பேன் அதிலிருந்து அவன் மாறிவிட்டான் எனக்கு அவன் அறியாதவன் எனக்கு அவன் தெரியாதவன் அவன் இந்த இடத்த பந்தமாக இருக்கட்டும் என்ன தோழர்கள் நேசிப்பாக இருக்கட்டும் என்ன அன்னசலாக இருக்கட்டும் என்ன கொடுத்தல் வாழ்க்கை செஞ்ச சோதனையாக இருக்கட்டும் மார்க்கம் என்பது
ان الرجل في دين خليله فضل بمن تخالف என்று ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னார். நபி தாவூத் கிதாப் இஸ்வாரி நபி துன்யா அல கிதாப் தெளிவாக ان الرجل في دين خليله فضل بمن تخالف ஒரு மனிதன் தன் தோழருடைய மார்க்கத்திலே அவன் சிக்கிப்படுவார் மாட்டிப்படுவார். நீ எவன் உனக்கு தோழ அடிக்கிறது தெரிஞ்சது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டார். மக்கள் எல்லாம் செஞ்சாத்தான் நான் செய்வேன் என்றது அமைக்கிறது என்னுடைய மடத்தனம். நான் பிரிவு சிக்கினவனாக இருப்பேன். மார்க்கம் செயல்படுவதற்காக ஊரை எதிர்பார்க்க, தோழர் எதிர்பார்க்க, தாய் தகப்பன எதிர்பார்க்க, ரத்தம் பந்தது எதிர்பார்க்க, அவங்களும் செய்வாங்களே அப்ப நான் செய்வேன், அவங்க செய்ய மாட்டாங்களே நான் விட்டுடுவேன். நீ அல்லாஹ் நம்பவில்லை, ரசூலை பின்பற்றவில்லை, நீ ஊரை நம்பினது, மக்களை நம்பினது. அந்த கூலியை அவங்கள்ட்ட பெற்றுக்கொள்ள தேவை தவிர அல்லாஹ் கிட்ட கியாமத்தை உணர்ந்து நிச்சயமான மகன் நிறுத்திப்படும் மூன தவிர ஒரு தொடரமான கல்வியை அவன் பிறத்தி விட்டான் என்றால் அந்த கல்வி இவரெல்லாம் மக்கள் துரத்தப்படுமே இல்ல தொடரமான தர்மம் ஒன்று செஞ்சு விட்டான் என்றால் அது எவ்வளவு மக்கள் புகழ் வந்து கொண்டு இல்ல அவன் சாலிமான குழந்தையை பெற்று வளர்த்து விட்டான் என்றால் அவனுடைய நன்மைகளும் சேவைகளும் உருவாக்கப்பட்டான். மையத்தொண்டு வீட்டிலே விழுந்து விட்டது என்றால் அந்த மையத்து குழுவதே நாங்கள் அல்லாக்கு முன்னாலே எத்தனையோ கடமைக்கு உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லது கடமைகள் உள்ளுக்காக இருக்கிறது, சமூகத்தில் கடமை உள்ளதாக இருக்கிறத தவிர ஏதோ ஒரு சங்கத்திலே கடமை இல்லை. ஜனாதாய சமக்க ஏதோ ஒரு சங்கத்தான் வந்து ஜனாதாய நடத்துதான் கிறிஸ்தவனுடைய வழிமுறை, யூதருடைய வழிமுறை, இஸ்லாமிய வழிமுறை அல்ல. மையில் விழுந்துவிட்டது எனக்கு ஒரு கடமை இருக்கேன் இல்ல, மையத்துடைய குடும்பத்துக்கு கடமை உள்ளது அது அவன் செய்ய வேண்டும். சங்கத்துக்கு பணம் கொடுத்து விட்டோம் அவன் செய்வான் அவன் நடப்பான் என்று ஒதுங்கி இருக்கிறது எங்கள் இஸ்லாமிய மார்க்கம் அல்ல. எங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே அந்த மையத்தின் கடைசி சக்காத்தின் நேரத்திலிருந்து அவனுக்கு ஷஹாதத்தை தல்தீனாக சொல்லி கொடுத்து ஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் காட்ட கடமையுடைய தொடர், அவனுடைய ரூஹ் அவன் உடம்ப விட்டு பெரிய அவட கண்ணையை மறைத்து விட தொடர், அவனுடைய திசையை கிபிலா திருப்பி வைக்க தொடர், அண்ண தொடர், அவனுடைய குழுக்கட்ட தொடர், அவனுடைய கமல் செய்த தொடர், அவனுக்குள்ள கடமைகளை நாம் செய்ய எங்களுக்கு கடமையும் தவிர சங்கங்கள் வந்து பங்கு கொடுக்கிறதே எங்கள மார்க்கத்தை விட்டு கிறிஸ்திய பாதையிலே இன்னுமே அமைப்பது என்பதை ஜனாத சங்கமா சதக சங்கமா அந்த சங்கம் சங்கம் உருவாகித்தான எதுக்காக தன்னை வளர்த்துக் கொள்ள தன்னுடைய பேரை அடக்கிக் கொள்ள தவிர மார்க்கம் பின்பற்றல்ல என்ற விதத்தனையும் உருவாக்க வழிகேடுகளை உருவாக்க மையத்து விழுந்து விட்டது. அந்த மையத்தில் கடமையை செஞ்சுட்டு அந்த மையத்திலே என்னுடைய தோளை கவர்ந்து கொண்டு போவது என் கடமையில ஒரு கடமை. வண்டிலை நுழைந்து வைத்து மறைச்சி வைத்து கிறிஸ்தவர்களும் யூதர்களும் தன்னுடைய மையத்தை உலகத்தாலே காப்பாற்றிக் கொண்டார்கள். எவனும் அதை பார்த்து கவலைப்படாமல் இருக்க அன்றைகளை மார்க்கம் அந்த மரணமாகன மையத்தை தெளிவாக கொண்டு போக சொல்லுது. மக்கள் அந்த மரணத்தை நினைவு காண, அந்த ஆகிரத்தை நினைவு காண, கபுகை நினைவு காண, சுமந்து கொண்டு போவனுடைய நன்மைகளை கொடுக்க அன்றன்றை எங்களுடைய மார்க்க சட்டங்களால் வழிகாட்டுதேன் மார்க்கம். இது அத்தனையை புதைச்சி விட்டுட்டு கிறிஸ்தவனுடைய வரிகளை வண்டிகளை கொண்டு எங்களுடைய மையத்தை அதனை கொடுக்க வழியாக்கி விட்டாலே இது அனைத்தும் பணத்துக்காகவும் பேருக்காகவும் இந்த சங்கங்கள் ஆற்றாமல் மார்க்கத்தை வைத்துக் கொள்ளும். இந்த விடயத்தை நாங்கள் தெளிவாக ஆரம்பமே சொல்லிவிட்டோம்.
இந்த மண்ணிலை மரணம் மையப்படுவது ஜனாதா சங்கமாக கடமை செயல்படுறாங்க. அல்லாஹ்வுக்காக நான் என் ஊர்களை கேட்டுக்கொண்டேன், இந்த சங்கங்களை அழிச்சுவிடு.
அம் ஜனாதா சங்கம் இந்த சங்கமாக எங்கள் ஊரில் அமைந்திருக்கிறது. ஒன்றோ ரெண்டோ மூணோ ஏதோ இருக்கிறதோ எங்களுக்கு பேருந்தான் யார் அது நடத்துறதுன்றது முக்கியம். அதில் நட வலிமுறை தான் ஒரு மனிதன் நோயாளியாக ஹாஸ்பிட்டலில் படுக்கப்படுதே ஜனாதா சங்கம் ஹாஸ்பிட்டல் மாஸ்டருடைய வந்து அடைய வேண்டாம். நாங்கள் எதிர்பார்த்த நோயாளி சமமாக வெளியே வர வேண்டும் என்று அதுக்கான கடமைகளை பங்கு கொடுக்கிறதுக்கு அவசரப்படுவார்கள். ஜனாதா கொடுத்து விடாதா? இதுக்காக நாங்கள் ஆளாக இருக்கிறோமா? என்ன கடமையை செய்வீங்க, என்ன சேவையை செய்வீங்க? அண்டதோடையா அந்த ஜனாதா கொடுத்தவுடனே வண்டி ஒன்று வந்து கொண்டு விளக்குவான் சாமன் குப்பமலை போட்டு வீட்டிலே மக்களை சேர்க்க ஏற்பட்ட எது அந்த மையத்துக்கு வேதனை என்று சொன்னான். ஒரு மையத்துக்கு கொடுத்து விட்டது என்றால் அதுக்கு சுற்றுவர மக்கள் இருந்து கவலைப்பட அந்த மையத்துக்கு வேதனை என்று சொல்வான். அப்ப அந்த வேதனையை கொடுக்கறது இவங்க கையாளுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, செயற்பாடு பண்றாங்க, சாப்பாடு ஜனாதா சங்கம் சாப்பாடு கொடுக்குறாங்க. உனக்கு தான் சாப்பாடு கொடுக்க சொன்ன அல்ல செல் வீட்டுடைய கடமை, அல்ல செல் வீட்டுடைய ஒற்றுமையும் கடமையும் அளிக்க வந்தவர் அவன் பெரிய பாராட்டம் காட்டினான். நாம சாப்பாடு கொடுக்கோமே, சாப்பாடு கொடுக்கிறது சாப்பாடு கொடு. எந்த மாற்றம் சொன்ன கடமையை அந்த செல்லுடைய கடமையை நீ அழித்து அவனுடைய ஒற்றுமையை தெரிவி ஏற்போ சங்கம் வந்து விட்டது. அதுக்கு பின்னால் அந்த ஜனாதாவை கவர்ந்ததுக்கான வண்டியாக அமைச்சர் வண்டி சேர்க்க பணம் கேட்டு வந்தாங்க. நாம தெளிவாக சொன்ன விதிகாரத்தை செய்ய வேண்டும் என்றாலும் நீதி செஞ்சாங்க. அந்த என்ன சொன்னாங்க, சில்லிட்ட பேசு மட்டும் சில்லிட மக்கள்கிட்ட மட்டும் பணம் கேட்க வேண்டாம். அவன் அதுக்கு எதிர்ப்பாக பேசுவான். அவன் தெரிஞ்சுதான் அமைச்சருக்கு இது மாற்றம் எதிர்ப்பான வந்து என்றதை காரணமாக வைத்து ஒலிச்சி பணம் சேர்த்து அறியாத தெரியாத நல்ல மக்களிட உள்ளங்களால பணத்தை எடுத்து சமூகத்தை கெடுக்க, அவன் நன்மையை தடுக்க, கடமைகளை ஒதுக்க வந்தாங்க. சேவை வண்டியில வந்து ஜனாதாவை இழக்கிறான். இஸ்லாமிய கடமை என்னது, என் மையத்தை என் வீட்டின் மகனத்தை நான் என் தோளை சுமந்து போவதுதான் இஸ்லாமிய கடமை. அதனுடைய நன்மைகளை கூலிகளை வாசித்து பார்த்து தெரிந்து கொள்வோம். இது அத்தனை அழித்து விடுவது இந்த வண்டியில் என்னுடைய கிறிஸ்தவனுடைய வலிமையை மாற்றப்பட்டு கிறிஸ்தவன் மரணத்தை ஏன் ஒழித்துக் கொண்டு போவான் கவலையில் துக்கமும் சமூகத்திலே பரவலாக. இஸ்லாம் சொல்லது மையத்தை காட்டிக்கொண்ட போ எல்லாருக்கும் மரணத்தை நினைவு காட்ட, அந்த நேரத்தை நினைவு காட்ட, அந்த பயபக்தி அந்த இதயத்திலே பதிய அவனும் அல்லாவுக்கு நல்லா நடந்து கொண்டு திருத்தத்தில் ஒரு காரணம் அந்த பார்வையை அதை எடுத்து. சகோதரர்களே, நான் எங்கள் மக்களை நோக்கி கேட்கிறேன், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு மார்க்கம் பின்பற்றக்கூட தெளிவுகள் வசதிகள் நம்ம அல்லாட அருள தேடுவோமா, அவட கோபத்தை தேடுவோமா? இது தடையது தெரிஞ்சதுக்கு பின்னால அதுக்கு ஒரு சூழ்ச்சி, அதுக்கு ஒரு தந்திரம், அதுக்கு ஒரு முயற்சி செஞ்சு வந்து காட்டுறாங்க. அதுக்குரிய ஆட்டமாக எடுத்து காட்டுறாங்க. அல்லாஹுக்காக நான் சொல்றேன், திரும்பி சொல்றேன், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கோபம் தொட்டு விட்டதென்றால் அதை தடுக்க யாருமே அல்லாஹ் விட்டு கொடுப்பான், அதே மாதிரி விட்டு பிடிப்பான். நாங்கள் எங்கள் வீதிகளையும் எங்கள் கிராமங்களையும் எங்கள் சமூகங்களையும் எங்கள குடும்பங்களையும் நடக்கும் தவறுகளை தட்டி பேச வேண்டும். அதுதான் எங்கள கடமை. கேள்வி கேட்டு தடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நாங்களுடைய மஸ்ஜித் சுன்னத் அஹ்மதியா இந்த ஊருக்கும் மக்களுக்கும் வழிகாட்டுறதுக்காக குர்ஆனுடைய சுன்னாவுடைய சஹாபா பாதையுடைய தையாராக அழைக்கும். உங்களோட கேள்விகளை சம்பந்தமாக்க முடியும். உங்களோட தெளிவுகளுக்காக நாங்கள் கடமையாக செயல்படுவோம். எதுக்காக அல்லது ஆளுநர்களுக்கு பாக்கியமாகட்டும், அல்லாஹ் சுமாதா எங்கள் சமூகத்தை வளர்த்து வைக்கட்டும், எங்களுக்கு பின்னாளவாக பரம்பரையை சிறப்பாக மாற்றத்தை பின்பற்றட்டும், அல்லாட அவளுக்கு பாக்கியமான மண்ணாகட்டும், எங்கள மக்கள் பாதைக்கு ஆளாகட்டும் என்பதற்கு தான் இந்த அர்த்தத்தில் போராட்டம். சகோதரர்களே, நீங்கள் எவ்வளவு கை கொடுப்பீங்களோ அவ்வளவு நீ உங்களோட ஊர்களை அல்லாட அவ்வளவு பாக்கியமாக்குறீங்க. எவ்வளவு தரமா நடக்கிறீங்களே அவ்வளவு அல்லாத பாக்கியத்துக்கு நீ அவர் நபராக எவ்வளோ இதிலே கொடுப்போம் காட்டுறியோ இதிலே நீ பின்வாங்குறியோ அல்லாட அல்லாட மரணத்தை நீ பின்வாங்கி தடுக்கி அல்லாஹ்வை காப்பாற்ற. ஷைத்தானின் முயற்சிகளும் தந்திரங்களும் தொடரும்.
அன்றாலும் இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டங்களை சொல்ல விளக்கம் காட்ட செயல்பட எத்தனை தடவாட்டம் எனத்துக்கு சைத்தானுக்கு அவ்வளவு தோழராக இருப்பார். அல்லாவுடைய அடிமையாக இவ்வளோ கடுமையாக தடவாட்டம் அந்த அல்லாத நம்பிக்கை இதயத்திலே பதிவு பண்ணான். அப்புள் ஆலமீனுடைய நேசிப்பும் அவனை பின்பற்ற இதயத்திலே பதிவு பண்ணால் அதுக்கு முன்னால எதுக்குமே இடம் கொடுக்க மாட்டீங்க. உனக்கு தெரியும் அந்த கப்பு நாளாக சோதனைகள் அன்றால் அந்த சோதனைகள் எனக்கு தானது என்னையத்தனமாக்கிறதுக்கு ஒரு பாக்கியம். நலவா நடந்தவர்கள் பேச்சு கேட்போம் என்றால் தரமாக கெடுதா நடந்து மாற விட்டோம் என்றால் சைத்தாடு காலகாலத்தை இஸ்லாமிய மக்களே, என்னுடைய கிராம மக்களே, என்னுடைய அந்தஸ்தர்களே, உங்களுடைய மார்க்கத்தை எல்லாம் உனக்கு காது கேட்கறதுக்காக பாக்கியத்துக்கு வேணும். காதாலை கேட்கிறீங்க, தெளிவாக நீங்கள் அடையிறீங்க, அதுக்கு பின்னால பின்பற்றதா பின்பற்ற இல்லை என்பது உன்னுடைய கடமை. அன்றதுக்கு தெளிவாக சொல்வோம், எந்த மார்க்கத்தை நாங்கள் சொல்வோமே அதுல உங்களுக்கு சந்தேகம் உள்ளதா அல்லது விளங்கவில் இல்லையா? ஆயிரம் பேரும் கேட்கறதுக்கு நான் அனுமதி தந்த அடைத்தான் மாஸ்டர் சொன்னதுக்கு எங்களை மக்கள் தெளிவாக மாற்றம் பின்பற்றவே அல்லாட திருப்தியோட வாழ வேண்டும், கசூட பாதையிலே வாழ வேண்டும், அல்லாட அவர் பாக்கியமாக வேண்டும், அவனுடைய ரம்மத்தினுடைய வாசலை அடைய வேண்டும் என்றதுக்காக நாங்கள் போராட்டோம். தகவல்கள் வெளிவத்தப்புவா பல தகவல்கள் இதை சொல்லி நான் முடிச்சு கொள்கிறேன். வெறுக்கும் தக்கும் உதவியாளர்களே, சொன்ன சட்டங்கள் அதனுடைய அல்லாவுடைய தக்குவாக்கும் உதவியாளர்களே, பாவத்துக்கும் எதிர்ப்பு தன்மைக்கும் உதவியாளராக வேணாம் என்று சொன்னதை சொல்லி அப்படி